ஃபுல்லாக சோளம் போட்டிருக்காங்க. மஞ்சள் மாற்றி மாற்றி சொல்லு, சாரி மஞ்சள் தான் சோளம்னு நினச்சேன். இந்த பக்கம் சோளம் இருந்தாலும் சோளமாக தான் இருக்கும். நானாக ஒரு கெஸிங்க்கு போயிட்டேன், சாரி. பைபாஸ்ங்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் சொல்ல அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ஆ, இந்த பக்கம் பாருங்க, விவசாயம் மஞ்சள் நெல் அதிகமாக போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் இதே ரூட்டில் போகணும். அப்போ பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டில் தான் இருக்கேன். ஆனந்தகிரி உச்சிமலை நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. நந்தி கோட்டா 11.6 லெஃப்ட்டு போச்சு உள்ளது. சே, பிஜி மேலே போகிற பாக்கியம் நமக்கு இல்லையா? ஓகே, வாங்க நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் தானே. செம்ம லென்த்தாக இருக்குது. நம்ம நைட் கால் நைட்டு ஒரு பிரிட்ஜு, இப்போ ஒரு பிரிட்ஜு, மொத்தம் 2 பிரிட்ஜு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிருக்கு. நல்லா லென்த்தாக கந்தி கோட்டா வந்து இன்னும் 12 கிலோமீட்டர் லெஃப்ட்டில். ஐ திங்க் நம்ம அங்கேருந்து இப்படி பார்த்தோம்ல, அந்த ரோ அந்த பிளேசஸ் தாங்க. பார்க்கலாம் போயிட்டு. டூரிஸ்ட் பிளேசஸ் தான் அது. எப்படி இருக்குன்னு தெரில. எண்ட் ஆஃப் லைன் வரைக்கும் போக முடியுமா இல்லை எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணிட்டு தான் போகணுமான்லாம் தெரியல. போய் பார்த்தா தெரியும். இல்லை இந்த பக்கம் தானே போச்சு அல்லது அந்த பக்கம் போச்சு அல்லே. திரும்பவும் அந்த மலை மேலே தான் போகுது. சந்தோஷம். இந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. அப்பப்போ யாரோ ஒருத்தங்க நம்மளை வினோதமாக பார்க்குறாங்க, யாரா அந்த ஜந்தில். மலை மேலே உடச்சிட்டு வீடு கட்டி இருக்காங்க. அப்பெல்லாம் போகுது. நந்திக்கோட்டா 10 கிலோமீட்டர், இதில் 11 கிலோமீட்டர். இன்னும் பெருசாலாம் வண்டிகள்லாம் போகிற மாதிரி தெரியலையே. இந்த ரோட்லேயே நம்ம வண்டி மட்டும்தான் தனியாக போயிட்டு இருக்கு. இந்த ஊருக்காரங்க யாரோ ஒருத்தங்க வராங்க ஆப்போசிட்டில் அப்படின்ட்டு, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லையே. டூரிஸ்ட் பிளேஸ்னு ஒரு கர்நாடக வண்டியெல்லாம் போச்சு. ஸோ அதனால் டூரிஸ்ட் பிளேஸ் போல் நிறையா வண்டியெல்லாம் இருக்கும், நிறைய பேர் போய் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா யாருமே இல்லை. ஒருவேளை இயர்லி மார்னிங் போயிடுவாங்களோ, போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு வருங்க. சொன்னால காம்பவுண்ட் வால் எப்படி கட்டியிருக்காங்கன்னு, இந்த கல் வச்சு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் கருப்பு கல் வச்சு கட்டியிருந்தாங்க, அந்த கடப்பா கல்லை வச்சு. இங்கே அந்த பாறையை வச்சு
கல் இது கட்டியிருக்க அமௌண்ட் வேலை கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு வீடே கட்டியிருந்தாங்க. இங்கே பாரு நம்ம இந்த திருப்பதி போவையில இதை வச்சு அடுக்கிறது, இந்த கல்லெல்லாம் பொறுக்கி வச்சு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அடைக்கிறது. அதே மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டோ ஒன்று வருது. ஒரு ஏரி இருக்கு பாரு. அந்த க்ளவுஸ் போட முடியாது, கை வலிக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன தடம் இருந்தால் கூட அப்படியே மேலே ஏறிடுவேன். பேட் லக்கு அந்த பக்கம் அப்படி ஒன்றும் இல்லை, இருந்தால் அப்படியே ஏறலாம். தேடிட்டு வரேன். இந்த பக்கம் ஏதாவது ஒரு டிராக்டர் வண்டி பைக்காவது போயிருக்காதா, நம்மளும் மேலே ஏறிட முடியாதான்னு ஒரு சின்ன நப்பாசை தான். ஏன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி குழி குழியாக எடுத்து போட்டிருக்காங்க. அங்கே இங்கே போய் லாக் ஆகிட்டோம்னா ஒரு பக்கம் இந்த ஏர் பலூன் வேற அச்சல் பண்ணுது நம்மளை. வண்டி போட்டோம் சைட்லேருந்து வராங்களா இல்லை அந்த டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு வராங்களான்னு தெரியல. இங்கே ஏதோ லெஃப்டில் ஒரு கோயிலுக்கு போகிற ரோடு மாதிரி போகுது. அங்கே இருக்குது கோயில் மாதிரி ஒன்று. இப்போ நம்ம வந்து ரைட்டில் போகணும். லெஃப்டில் போனால் ஒரு ஊருக்குள்ளே போகுது. அங்கே ஒரு ஊரே இருக்குது, கந்திக்கோட்டா ஃபோர்ட்டு. இந்த டைரக்ஷன் போய் சொல்லி காட்டுது. போட்டிங் ஹட் கந்திக்கோட்டா 7 கிலோமீட்டர்ஸ். டூரிசம் டூரிசம் பிளேஸ்னால் அதாவது வண்டிங்கெல்லாம் போய் வரணுமே. இன்னும் வண்டியே மலையை பாருங்களேன் நோண்டி வச்சுருக்காங்க. தம்மத்துண்டு பெரிய பாறையால் இல்லை, சில்லோடு மாதிரி சின்ன சின்ன சின்னதாக இருக்குது. லெஃப்டில் ஒரு இந்த ஊருக்குள்ளே போகுது ரோடு. சின்னதாக பக்கத்தில் இங்கிலீஷில் எழுதியிருந்தால் கூட சந்தோஷப்படுவேன். படித்து பார்த்துக்கலாம்ல என்ன ஊருன்னு. வந்து 7 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே நிறைய எழுதிட்டுருக்காங்க. எல்லாம் நான் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ஒரு அப்படி ஏறி வர சார் இந்த மாதிரி அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் பாருங்க ரோடு எப்படி போகுதுன்னு. சூப்பராக இருந்தா ரோடு தான் நினைக்கிறேன். இந்த ரோடே தான் செம்மையாக இருக்கு. தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். வே டு போட் கிளப்பா. சே, வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டு வந்துட்டேங்க. எதுவும் கிடைக்குமா கிடைக்காதானே தெரில. போட் கிளப்பும் இருக்காங்க நீங்கள் ரோட்டை பார்த்ததுன்னு ஆசைப்பட்டோம். செம்மையாக இருக்கு போகிறேன்.
இருந்து கோட்டா 5 கிலோமீட்டர். இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் விவசாயம் பண்ணியிருக்காங்க, தென்னை மரம் வச்சுருக்காங்க, வாழைத்தோப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோடு வேற லெவலில் போகுது, மழை வர்ற மாதிரி மாறுது பாருங்கள் கிளைமேட்டு. ஐயோ ரோட்டை பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. எது வரும்போது 2-வேவாக வரும் போல் அந்த பக்கம் வரணும். இந்த இடத்துலேருந்து தெரியுது இல்லைங்க எந்த பேரும் எதுலேயும் முடிஞ்சு போயிடுச்சு. வண்டி போட்டில் இருக்கீங்க, ஏவிக்கு கார் ரைடு, ஹில்ஸ் ட்ரெக்கிங்கு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு ஆக்டிவிட்டீஸு. நம்ம வேடிக்கை பார்க்க போகிற நம்ம தானே, நமக்கு எதுக்கு அதெல்லாம். ஒரு நாள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம் அதெல்லாம். ஒரு 10 மினிட்ஸ், 4.3 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர்ல 400 கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்தது இந்த இடத்த பார்க்கலாம். கர்நாடகா வந்து ஐ திங்க் அங்கே இருக்கு பாருங்க, அதான் போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் போகுது இந்த ரோடு, இந்த இமேஜ் வச்சுருக்காங்க பாருங்க கந்திக்கோட்டான்னு சொல்லிட்டு. 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து தான் நல்லா இருந்தது. இந்த மாதிரி இடம் நிறைய இருக்குங்க, செம்ம பிளேஸுங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் ஒரு சீட்டு கட்டி வாங்கிட்டு வந்து போட்டு 4 பேர் சேர்ந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விண்மெல் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வெயில் தெரியுது, பண்ணதுக்கு போனால் வெயில் குழந்தெடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி போச்சு. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வெஹிக்கிள், டக்குன்னு பேர் வரல. அந்த காரு, நான் கார் பேர் ஏன் தரலன்னு சொல்கிற முக்கியமான பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்க. வா, இந்த பக்கம் ஃபுல்லாக எலுமிச்சை செடி, இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க வாழைத்தோப்பு எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடிங் போகுது, போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோன்னா என்னென்ன சந்து பந்தெல்லாம் இருக்கோ அந்த சந்து பந்தெல்லாம் இறங்கி ஏறலாம், பார்த்துருவோம். என்ன அப்போ வாங்கி ஒரு பாயிண்ட் தான் பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, பார்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேண்ணே, இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெட் கலர் கார் போச்சு. காரில் இருக்கிறவர் நம்மளை குறு குறு குறுன்னு பார்த்தாரு, நானும் அந்த கார் நம்பரையே குறு குறுன்னு பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஎன் வண்டியை பார்த்தேன், அவரும் நம்ம வண்டி நம்பரை பார்த்துட்டு அப்படியே குறு குறு குறுன்னு பார்க்குறாரு. நானும் அவரை அப்படியே பார்த்தேன்னா, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவர் போயிட்டாரு, நானும் வந்துட்டேன். நம்மளுக்கு கேமரா சொதப்பிடுச்சு, அதனால் அப்படியே வந்துட்டேன். நமக்கு அந்த எதிரில் தெரிஞ்சு போகிறேன் ஃபோர்ட்டு. சூப்பராக இருக்குல்லா, என்ன இருக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அதாங்க நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல,
கேவிட்டி இந்த இதெல்லாம் அதுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2000 ரூபாயாவது சொல்லுவாங்க, நான் அந்த 2000 ரூபா இருந்துச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவேன், அதனால் அது வேண்டாம் எனக்கு. எலுமிச்சம்பழம் தாங்க ஃபுல்லாக பறித்து மூட்டை கட்டி போ வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அந்த கல்லுலேயே காம்பவுண்ட் வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக. அதுதான் ஹோட்டல் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது ஹோட்டலு. அங்கே நம்ம போகல, மூன் கேம்பிங் ட்ரிப்பு. சிவலிங்கம் அக்காமடேஷன், வந்திக்கோட்டா கேம்பிங், ராயல் ஃபுட் ஹோட்டல் அண்ட் லாட்ஜ். ஏசி ரூம்ஸ் கந்திக்கோட்டா கேம்பிங். ரூம்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. நமக்கு கூகுளில் செக் பண்ணும்போது, புக்கிங் டாக்டர்ல செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காட்டிடுச்சு. அதனால தான் சரி ஓகேன்னு அப்படியே போயாச்சு. இப்போ ரோடு ரெண்டாக பிரியுது, நம்ம ரைட்டில் உள்ளே போகணுமா? ஆமாம், கரெக்ட், இந்த பக்கம் தான் போகணும். இது நான் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேங்க, ரோடு ரெண்டாக பிரியும் அதில் நீங்கள் ரைட்டில் போகணும் அப்படின்னு. என்ட்ரன்ஸு பைக் நாட் அலோடோ தெரியலையே, கார்லாம் இங்கே தான் பாட்டி இருந்திருக்காங்க. உள்ளே போய் கேட்டு பார்ப்போமே என்ன. இப்போ ஒரு கார் வருது, நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். யாருமே இல்லையே, அப்படியே சுற்றி பார்க்கலாமோ? வண்டிலாம் போயிருக்கேன், இந்த மலை பாறையை வச்சு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பைக், இதெல்லாம் போயிருக்கு. செம்மையல்ல ஒரு ஆரன் கூட அடிக்காமல் வந்துட்டேன், என் மேலே தான் தப்பு. அப்படியே வந்துட்டேன். மாதவராயா டெம்பிள், ஜும்மா மாஸ்க்கு, அது ரிவர் வேல்யூ இங்கே தான் இருக்குது. எவ்வளோ புறா இருக்குது பாருங்க அதில். நமக்கு முன்னாடி இந்த வண்டி தான் வந்துச்சு. ஜெயிலம் போயால ஜெயில பார்க்காம போயிடலாமா? நாளை பின்ன வர்ற மாதிரி இருக்காது, பார்த்துருவோம்.